பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட மகாராணி ரெண்டாம் எலிசபெத் சமீபத்தில் இறந்து போகிறாங்க. என்னதான் அவரோட மறைவுக்கு உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு கட்ட மக்கள் இரங்கல் தெரிவித்தாலும் இன்றைக்கும் சிலர் அதை கொண்டாட தான் செய்கிறாங்க. ராணி எலிசபெத்தோட வாழ்க்கை மறுபக்கத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் நோட் பண்ணியிருப்பீங்க. சில பிரச்சனை காரணமாக இந்த இந்தியன் ப்ராட்காஸ்டிங் சேனல் நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். யூடியூப்லேயும் நம்ம வீடியோஸை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு தான் வரோம். பயோவில் லிங்க் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தோட எட்டாவது ராணி தான் குயின் எலிசபெத். பிரிட்டிஷ் ஹிஸ்ட்ரியிலேயே ரொம்ப வருஷம் ஆட்சி செஞ்சதும் இவங்க தான். குயின் எலிசபெத் பிரிட்டிஷோட ராணி மட்டும் கிடையாது, அவங்க ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து இது மாதிரி 16 நாடுகளுக்கு அவங்க தான் ராணி. இவங்களோட பதவியை பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் இருக்காங்கல்ல, இதே மாதிரியே பிரசிடெண்ட்டுக்கு என்னெல்லாம் பவர் இருக்கோ அலங்கார பதவி தான் குயின் எலிசபெத்தோட பதவி. குயின் எலிசபெத்தோட ஃபேமிலி மட்டுமே கிட்டத்தட்ட 6.6 பில்லியன் ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 30 கோட்டைகள் வச்சுருக்காங்க இவங்க மட்டும். இவங்களோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா மதிப்பில் 5 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க, அதுக்கு மேலேயும் இருக்குங்க. இது எல்லாமே காலடி நாடுகள்கிட்ட இருந்து சுரண்டி எடுத்த சொத்துக்கள் தான். இதனால தான் இன்னும் சிலர் இந்த குடும்பத்தை வெறுக்கிறாங்க. 1926 ஏப்ரல் 21 இவங்க பிறக்கிறாங்க. இவங்க பதவி ஏற்றது 1953 June 2 இந்த நாளை அவங்க பிறந்த நாளாகவும் கொண்டாடுறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு 2 பிறந்த நாள் இருக்குது, அவங்க பிறந்த தினம் ஒன்று, இன்னொன்று அவங்க பதவியேற்ற தினம் ஒன்று. இவங்க பதவியேற்ற நாள்லேருந்து கிட்டத்தட்ட 70 ஆட்சி செஞ்சுருக்காங்க. குயின் எலிசபெத் நிறைய படங்களில் சீரீஸ்லலாம் நடிச்சிருக்காங்க. இவங்க இறந்த டைமில் கூட சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. கமல் சாரோட மருதநாயகம் படம் சென்னையில் 1997 தொடக்க விழாவில் கூட பங்கேற்றிருப்பாங்க. குயின் எலிசபெத் அவர்களை ஏன் நிறைய பேர் வெறுக்கிறாங்கன்னா, பிரிட்டிஷோட ஆட்சி காலத்தில் அவங்களோட காலனி நாடுகளில் மக்கள் அடிமைகளாகவும் அவங்க உயிரை ஒரு மனுஷனாக கூட மதிக்காமல் கொத்து கொத்தாக கொன்று குவிச்சாங்க. இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய கொடுமைகள் ஒன்று தான் 1919 நடந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலை. வெள்ளையர்களை எதிர்த்து நம்ம மக்கள் ஆயுதம் ஒன்றுமே இல்லாமல் போராடினாங்க. இவங்க எல்லாரையுமே அப்போது இருந்த குயின் எலிசபெத்தோட ஆட்சி காலத்தில் தான் கொத்து கொத்தாக கொன்று குவிச்சாங்க. இது இவங்க பண்ண கொடுமையில் ஒன்று. இன்னும் ஒரு கொடுமை என்னென்னா, 1952 1960 கென்யாவில் மௌமோ ரெபெல்லியன் சொல்லப்படுற ஒரு போராட்டம் தான் இது. எதுக்காகன்னா சுதந்திரத்துக்கு வேண்டிதான். அப்போது கென்யா முழுக்கும் சுதந்திர போராட்டத்தின் போது 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை கைது பண்ணுறாங்க. 11,000 மக்களை கேம்பில் அடைச்சி கொடுமைப்படுத்தி சித்திரவதை செஞ்சு கொன்று குவிச்சாங்க. 10,000 மக்களை நடுவெளியில் தூக்கில் போட்டாங்க. இது எல்லாமே இவங்க மகாராணியாக இருந்த டைமில் தான். இது வரைக்குமே இவங்க பண்ண கொடுமை எதுக்குமே ஒரு மன்னிப்பு கூட இன்னைக்கு வரைக்கும் குயின் எலிசபெத் அவர்கள் கேட்டது கிடையாது. இது எல்லாமே தான் ராணி எலிசபெத்தோட மறுபக்கம். ராணி எலிசபெத்தோட ஆட்சி காலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம இந்தியன் ப்ராட்காஸ்ட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.